TCCL குழுமத்தின் பெருமைமிகு அங்கமான தமிழக இன்டர்நெட் கம்யூனிகேஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் தமிழகம் முழுவதும் குறைந்த விலையில் உயர்ந்த தரத்தில் நம்பகமான வேகமான இணைய சேவையை டிக் ஃபைபர் மூலமா மக்களுக்கு வழங்கிட்டு வர்றாங்க. பல லட்சம் மக்களுக்கு பயனளிக்கும் விதத்தில் செயல்பட்டு வருகிற நம்ம டிக் ஃபைபர் தன்னுடைய வெற்றிகரமான பாதையில மக்களை சென்றடைஞ்சி இப்போது இல்லந்தோறும் இணையதளம்ங்கிற பிரம்மாண்ட இலக்கை நோக்கி பயணிச்சிட்டு இருக்கோம். இன்டர்நெட் எப்படி டிக்ஃபைபர் மூலமா செயல்படுது, மற்ற நிறுவனங்களை காட்டிலும் நம்ம டிக்ஃபைபரால எப்படி அதிவேக இணையத்தை குறைந்த விலையில வழங்க முடியுது, இது போன்ற கேள்விகளுக்கான பதில தெரிஞ்சுக்கலாம். ஹவு இன்டர்நெட் வொர்க்ஸ் டிக்ஃபைபர், எப்படி மற்ற நிறுவனங்களை விட அதிவேக இன்டர்நெட் வழங்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல இன்டர்நெட் எப்படி செயல்படுதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஸ்டெப் 1, கோர் நெட்வொர்க். இன்டர்நெட் முதல்ல நம்ம கிட்ட இருக்கிற உலகத்தரம் வாய்ந்த ரவுட்டர் மூலமா தான் தன்னுடைய செயல்பாட்டை ஆரம்பிக்குது. கோர் ரவுட்டர் மற்றும் ஸ்விட்ச் அப்படிங்கறது என்னன்னா, இன்டர்நெட்டை வாங்கி டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வழங்குற வேலையை செயல்படுத்துற ஒரு கருவி. நம்ம கிட்ட இருக்கிற டேட்டா சென்டர்ல கூகுள், பேஸ்புக், நெட்ஃபிளிக்ஸ், கேட்சி மற்றும் ஓடிடி போன்ற கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க் சர்வீஸ்னு பல சர்வர்ஸ் இருக்கு. இதன் மூலமா தான் அதிவேக இன்டர்நெட் நம்ம வாடிக்கையாளர்களை சென்றடையுது. இதுதான் முதல் ஸ்டெப். ஸ்டெப் 2, டிக் டேட்டா சென்டர்ல இருந்து பாயிண்ட் டு பாயிண்ட் லிங்க் மூலமா தமிழகத்தில் இருக்கிற மற்ற மாவட்டங்களுக்கு இன்டர்நெட்டை நம்ம கொண்டு போறோம். இப்படி கொண்டு வரப்படுற இன்டர்நெட்டை மேனேஜபிள் ஸ்விட்ச்ல இணைச்சி லோக்கல் கேபிள் ஆபரேட்டர்ஸ் மூலமா வாடிக்கையாளர்கள் கிட்ட இணைய சேவையை நேரடியா சேர்க்கிறோம். லோக்கல் கேபிள் ஆபரேட்டர்ஸ் பாயிண்ட் டு பாயிண்ட் லிங்க் மூலமா வர இன்டர்நெட் மேனேஜபிள் ஸ்விட்ச்ல முதல்ல இணைச்சிருவாங்க. பிறகு மேனேஜபிள் ஸ்விட்சுக்கு வந்த இன்டர்நெட் ஓஎல்டி டிவைஸ்ல கனெக்ட் பண்ணி அதுல இருந்துதான் ஃபைபர் ஆப்டிக் கேபிள் மூலமா இன்டர்நெட் வழங்குறாங்க. ஒரு ஓஎல்டி டிவைஸ்ல இருந்து எப்படி பல வாடிக்கையாளர்களுக்கு இன்டர்நெட் கொடுக்க முடியும்னு தானே யோசிக்கிறீங்க? ரொம்ப சிம்பிள். நம்ம லோக்கல் கேபிள் ஆபரேட்டர்ஸ் ஓஎல்டி டிவைஸ்ல இருக்கிற இன்டர்நெட் ஒரு ஒரு வீட்டுக்கும் தனித்தனியாக ஃபைபர் ஆப்டிக் கேபிள் மூலமா ONU-ல கனெக்ட் பண்ணிடுவாங்க. இப்படித்தான் நம்மளால டிக் இன்டர்நெட்டை கொண்டு போய் சேர்க்க முடியுது. இப்படித்தான் நாம தினசரி பயன்படுத்துற நம்ம வாழ்க்கையோட அத்தியாவசியமான ஒரு பகுதியா மாறி இருக்கிற இன்டர்நெட் செயல்படுது. ரிங் டோபாலஜி, இன்டர்நெட் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தாச்சு. இப்ப மற்ற நிறுவனங்களை விட நம்ம டிக் ஃபைபர் எப்படி வேறுபட்டு இருக்காங்க, நம்மளால எப்படி மற்றவங்களை விட இன்டர்நெட் வேகமா கொடுக்க முடியுதுன்னு பார்க்கலாம். நம்ம டிக் ஃபைபர்ல இருக்கிற லோக்கல் கேபிள் ஆபரேட்டர்ஸ் எல்லாரும் மேனேஜபிள் ஸ்விட்ச் அப்புறம் ஓஎல்டி டிவைஸ் லீனியர் நெட்வொர்க்ல ஆபரேட் பண்ணாம ரிங் டோபாலஜி நெட்வொர்க்ல ஆபரேட் பண்றாங்க. இதனால என்ன அட்வான்டேஜ்னா, லீனியர் நெட்வொர்க்ல கனெக்ஷன் கொடுத்தா அது ஒன் வே கனெக்ஷனா தான் செயல்படும். இதனால கனெக்ஷன் ஒரு இடத்துல ஏதோ ஒரு வகையில தடங்கள் ஆனாலும் கூட இன்டர்நெட் கனெக்ஷன் இயங்காது. ஆனா ரிங் டோபாலஜி முறையில கனெக்ஷன் டூ வேல வர்றதால தடையில்லாத இன்டர்நெட் கனெக்ஷன் மக்கள் அனைவருக்கும் கிடைக்கும். இந்த டோபாலஜியை பயன்படுத்துறதால டிக் ஃபைபருக்கு மற்ற நிறுவனங்களை காட்டிலும் மிகப்பெரிய அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்லலாம். அதனால இந்த ரிங் டோபாலஜி முறையை செயல்படுத்த நாம தொடர்ந்து பிரான்சைசிக்கு ஆலோசனை வழங்கிட்டு வர்றோம். இதெல்லாம் இருக்கட்டும், மற்ற நிறுவனங்களை விட டிக் ஃபைபர் இன்டர்நெட் எப்படி வேகமா இருக்குன்னு சொல்லவே இல்லைன்னு தானே யோசிக்கிறீங்க. இன்டர்நெட் ஸ்பீட்னா என்ன? உதாரணத்துக்கு இப்ப நம்ம மொபைல்ல கூகுள் கண்டென்ட்ல சர்ச் பண்ணுனா அது அவங்க பயன்படுத்திட்டு இருக்கிற நிறுவனத்தோட நெட்வொர்க்கு போய் அங்கிருந்து கூகுளோட நெட்வொர்க்கு போயிட்டு தான் நமக்கு வரும். இப்படி நெட்வொர்க் டு நெட்வொர்க்கு போயிட்டு வர நேரத்துல ப்ரௌசிங்ல தாமதம் ஏற்படுது. இந்த தாமதமான நேரத்தை தான் லேட்டன்சின்னு சொல்லுவோம். எவ்வளவுக்கு எவ்வளவு லேட்டன்சி கம்மியா இருக்கோ, தாமதத்தை தவிர்க்கிறோமோ, அவ்வளவு வேகமா நம்ம இன்டர்நெட் இருக்கும். இதுவே நம்ம டிக் ஃபைபர் இன்டர்நெட் பயன்படுத்துறதால என்ன பெனிஃபிட்னா, நம்ம டிக் டேட்டா சென்டர்லயே கூகுள், பேஸ்புக், நெட்ஃபிளிக்ஸ், கேட்சி போன்ற கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க் சர்வீஸ் இருக்கு. அதனால என்ன அட்வான்டேஜ்னா,
கூகுள் கண்டென்ட் நம்ம மொபைல்ல சர்ச் பண்ண உடனேயே நம்ம டிக் ஃபைபர்ல கூகுள் கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க் இருக்கிறதால இமிடியேட்டா ஓபன் ஆகிரும். லேட்டன்சிங்கிற தாமதத்தை உடனே தவிர்க்க முடியும். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி லேட்டன்சி கம்மியா இருக்கிறதால இன்டர்நெட்டோட வேகம் நமக்கு அதிகமாவே கிடைக்குது. இது மட்டும் இல்லாம பிராட்பேண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ல அதிவேக இன்டர்நெட் வழங்கக்கூடிய FTTH ஃபைபர் டு தி ஹோம் டெக்னாலஜியும் நம்ம பயன்படுத்துறதால இன்னும் வேகம் கிடைக்குது. இதனால தான் மத்த எல்லாரையும் விடவும் டிக் ஃபைபர்ல இன்டர்நெட் வேகமா இருக்கு. எல்லோருக்கும் உயர்தர இன்டர்நெட் குறைந்த விலையில கிடைக்கணும்ங்கிற உன்னத குறிக்கோளோடு துவங்கப்பட்ட டிக் ஃபைபர் இப்போ பல தொழில்நுட்ப முன்னேற்றங்களோடவும் மக்களின் தேவைகளை புரிந்து கொண்டும் தன்னோட அடுத்த அத்தியாயத்துல வெற்றி நடை போட்டு நம்ம தமிழ் மக்களோட இல்லந்தோறும் இணையதளம்ங்கிற பிரம்மாண்ட இலக்க கேபிள் ஆபரேட்டர்களாகிய உங்கள் மூலமா அடைய போறோம். இப்போது உலகத்தர தொழில்நுட்பத்துல உருவாகி இருக்கிற நம்ம டிக் ஃபைபர் வரும் காலங்கள்ல தமிழ்நாட்டோட இன்டர்நெட் துறையிலும் மக்கள் சேவையிலும் புதிய புரட்சியை ஏற்படுத்த போதுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை.